சென்னையில் அஜித் மற்றும் வாரிசு ரசிகர்கள் மத்தியில் மோதல் ஏற்பட்டது. அஜித்தின் துணிவு படம் நள்ளிரவு 1 மணிக்கும் விஜயின் வாரிசு படம் அதிகாலை 4 மணிக்கும் வெளியாகின. சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கு முன்பு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தனர். இதனால் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திரையரங்கின் கண்ணாடியை உடைத்த ரசிகர்கள் மாறி மாறி பேனர்களை கிழித்துக் கொண்டனர். இதையடுத்து காவலர்கள் இருதரப்பு ரசிகர்களையும் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திரையரங்கில் விஜய் அஜித் படங்கள் திரையிடப்பட்ட நிலையில் உள்ளே நுழை. உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்குறதுக்கான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சிலர் கண்ணாடி கதவுகளை உடைத்தனர். படியில் ஏறும்போது தடுப்புக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளையும் உடைத்தனர். இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கட்டுப்படுத்தினர். சேலம் ARRS மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் துணிவு படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் திரையரங்கின் கேட் திறக்கப்படாததால் கேட்டின் மீது ஏறி திரையரங்கிற்குள் நுழைந்தனர். மேலும் உற்சாக மிகுதியில் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தினர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கிய அஜித் ரசிகரின் வலது கால் முறிந்தது. ரசிகர்கள் சிலர் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்ற போது துணிவு படத்தை பார்க்காமல் நகரமாட்டேன் என்றார். ஒரு கட்டத்தில் அவரது நண்பர்